இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட தான் நான் இப்போ வந்து சொல்ல போறேன் இந்த மெத்தடை நீங்க நிறைய பேர் வந்து தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடை நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு சின்ன கதையை இதுக்குள்ள நான் யூஸ் பண்ண போறேன் இந்த கதையை நீங்க ஃபுல்லாக கவனிச்சாலே உங்களுக்கு நான் சொல்ல வர ரகசியம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியும் ஸோ நம்மளோட கதையில் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே எப்போயுமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேருமே காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு லைஃப்பில் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் லைஃப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் க்ளியர் பண்ணோம் அப்படிங்கிறத ஏமா வைக்கிறாங்க அப்படி ரெண்டு பேருமே ஒன்றா எக்ஸாம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஆனால் ஒன்றா ப்ரி ஒன்றா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருவனோட ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்குது இன்னொருத்தன் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்குது ஒருத்த என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக புக்கை வச்சுக்கிட்டே அதாவது அந்த நாள் பொழுது கழியிறதே அவனுக்கு அந்த தான் கழியுது அந்தளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவன் புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கிறான் இன்னொருத்த என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க டைமில் மட்டும் அதாவது அவன் மார்னிங் எந்திரிக்க மாட்டேக்கிறான் ஈவினிங் படிக்க மாட்டேக்கிறான் எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு படிக்கணும் அப்படின்னு எப்போ தோணுதோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வர டைமில் அவன் உட்காந்து கரெக்டாக படிக்கிறான் ஸோ இதில் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக புக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறவன் என்ன என்ன பண்ணுறான் அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ அவன் சாப்பிட்ற டைம் தவிர மிச்சம் எல்லா டைமும் வந்து புக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறான் படிக்கிறானோ இல்லையோ அதாவது அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் இருக்கோ இல்லையோ ஆனால் அவன் கையில் டைம் புக் இருக்குது அப்போது அந்த நேரத்தில் அந்த இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமோ இல்லை வந்து மூணு மணி நேரமோ தான் படிக்கிறான் ஆனால் அவன் படிக்கிற மூணு மணி நேரமும் சும்மா புக் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற பேர் இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நல்ல எஃபெக்ட் போட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உட்காந்து படிக்கிறான் சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் எஃபெக்ட் போட்டு இதுக்கு முன்னாடி உள்ள மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மூணு மணி நேரமும் அதுக்காகவே அவன் ஃபுல்லாக செலவிடுறான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான் ஸோ கடைசியில் எக்ஸாமும் வந்தது ரெண்டு பேரும் எக்ஸாமும் எழுதினாங்க கடைசி ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த மூணு மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக படித்தவன் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறான் ஆனால் இன்னொருத்தன் ஃபுல் டைம் டைம் புக்கை வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தான்ல அவனோட நிலைமை என்னாச்சு அப்படின்னா ஸோ அவனுமே வந்து பாஸ் பண்ணிட்டான் ஆனால் கடைசி வரைக்கும் அவனை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாக படித்தாலும் சரி இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் படித்தாலும் சரி ரெண்டு மணி நேரம் படித்தாலும் சரி இவ்வளவு ஏன் ஒரு மணி நேரம் நீங்கள் படித்தாலும் சரி உங்களோட கான்சன்ட்ரேஷன் எப்போயுமே உங்களோட படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் ஒரு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த படிப்பில் மட்டும்தான் இருக்கணும்